வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர்வோரை ருவாண்டாவிற்கு அனுப்பும் திட்டத்திற்கு பிரித்தானியர்களிடமிருந்து அமோக வரவேற்பு. உக்ரைன் போருக்கு மத்தியில் ரஷ்யாவிடமிருந்து ஏவுகணை அமைப்பை வாங்கும் இந்தியா. 1000 டன் எரிபொருளுடன் கடலில் மூழ்கிய கப்பல், காரணத்தை கூறிய அமைச்சர்கள். தங்களை விட வலிமையான ரஷ்ய போர் வாகனத்தை துவசம் செய்யும் உக்ரைன் வீரர்கள். இலங்கையின் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ நலமுடன் உள்ளார், வெளியானது புதிய தகவல். ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் ஜெலன்ஸ்கி கவலை. ரஷ்யா ஆக்கிரமிப்பினால் 3000 உக்ரைன் படையினர் மரணம், ஆயுதங்கள் கிடைத்தால் அமைதி வரும், ஜெலன்ஸ்கி தகவல். மகிந்த ராஜபக்ஷவின் பிரதமர் பதவியிலே வெளியானது தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவிற்குள் நுழையும் புலம்பெயர்ந்தோரை ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவிற்கு அனுப்பும் திட்டத்திற்கு பிரித்தானிய வாக்காளர்கள் அமோக வரவேற்பை அளித்துள்ளார்கள். நேற்றிரவு நடாத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் கிட்டத்தட்ட 2 பேரில் ஒருவர் புலம்பெயர்ந்தோரை ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவிற்கு அனுப்பும் போரில் போரிஸ் ஜான்சன் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், லேபர் கட்சி தலைமை இந்த திட்டத்தில் எதிர்த்துள்ள நிலையில் அந்த கட்சியின் வாக்காளர்களே இந்த திட்டத்தையும் ஆதரித்துள்ளார்கள். தொண்டு நிறுவனங்கள் இந்த திட்டத்தை எதிர்த்து ஐக்கிய நாடுகளின் நகதிகள் ஏஜென்சியின் துணை இணை ஆணையாளரான கிளின் ட்ரிக்ஸ் அவர்களுக்கு பிரித்தானியாவில் இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட இயலாது என்றும், சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் பிரித்தானிய பிரதமரான போரிஸ் ஜான்சனோ ருவாண்டா உலகில் உள்ள பாதுகாப்பான நாடுகளில் ஒன்று என வலியுறுத்த பிரித்தானிய உளவுத்துறை செயலரான பிரீத்தி பட்டேல் அவர்கள் பிரித்தானியாவில் உள்ள சட்டவிரோத புலம்பெயர்வோரை ருவாண்டாவுக்கு அனுப்புவது தொடர்பாக அந்த நாட்டு அதிகாரிகளுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா S-400 ஓவர்ஹால் எனப்படும் என்ஜின்கள் உதிரி பாகங்களை வாங்குவதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்து வரும் போருக்கும் மத்தியில் S-400 டிஃபின் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பின் பயிற்சி படைப்பிரிவுக்கான சிமுலேட்டர் மற்றும் பிற உபகரணங்களை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து பெற்றுக்கொண்டுள்ளது. இது ரஷ்யாவிடமிருந்து பெறப்படும் 2வது படைப்பிரிவுக்கான ஏவுகணை அமைப்பாகும் எனவும், இது ஒரு பயிற்சி படைப்பிரிவு என்றும், சில சிமுலேட்டர்கள் மற்றும் பிற பயிற்சி தொடர்பான உபகரணங்கள் மட்டுமே உள்ளடங்கியதாகவும் கூறப்படுகிறது. இதில் ஏவுகணைகள் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. December 2021 இந்தியா வான் பாதுகாப்பு அமைப்பில் முதல் பிரிவை பெற்றது என்றும், மற்றும் பாகிஸ்தான் மற்றும் சீன வான்வழிகளில் இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பஞ்சாப் செக்டரில் நிறுத்தப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. தற்போது மோதல்கள் இருந்த போதிலும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து மாற்றியமைக்கப்பட்ட விமான இயந்திரங்கள் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்துதான் வருகிறது. இருப்பினும் ரஷ்யாவிற்கு பணம் செலுத்துவதற்கான தீர்வு இன்னும் கண்டுபிடிக்கப்படாததனால் இந்த வியாபாரம் எதிர்காலத்தில் தொடருமா என்ற கவலையும் எழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. வட ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் 1000 டன் எரிபொருளுடன் சரக்கு கப்பல் ஒன்று கடலில் மூழ்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை ஈக்குவேட்டரியல் கினியாவிலிருந்து மாஸ்டாவில் சென்று கொண்டிருந்த எரிபொருள் சரக்கு கப்பல் துனிசியாவில் கேப்ஸ் கடலில் மூழ்கியதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு இந்த கப்பல் ஏன் மூழ்கியது எனவும் தெரியவில்லை. கேப்ஸிலிருந்து 7 மைல் தொலைவில் இருக்கும் போது 1000 டன் எரிபொருளை ஏற்றி வந்த கப்பலிலிருந்து உதவி கோரி சிக்னலும் அனுப்ப பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து துனிசியா கடற்படை மீட்பு பணியில் ஈடுபடுவோர் கப்பலிருந்து 7 பேரை கடற்படையினர் மீட்டதாகவும் கூறப்படுகின்றன. இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு மோசமான வானிலைதான் காரணம் என சுற்றுச்சூழல் அமைப்பாளர் தகவல் வெளியிட்டுள்ளார். கடல் நீர் கப்பலுக்குள் புகுந்து 2 மீட்டர் உயரத்தை எட்டியுள்ளதாகவும் அமைச்சர் கூறியிருக்கின்றார். மேலும் சுற்றுச்சூழல் பேரழிவை தவிர்க்க மற்றும் விளைவுகளை குறைக்க அதிகாரிகள் பணியாற்றி வருவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தங்களுடையதை விட வலிமையான ரஷ்ய போர் வாகனம் ஒன்று உக்ரைன் வீரர்கள் துவசம் செய்யும் வீடியோ ஒன்றும் வெளியாகி கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆயுதங்களை சுமந்து கொண்டு பயணிக்கும் போது தங்கள் எதிரிகள் தாக்கினால் காத்துக்கொள்ளும் அளவுக்கே வசதி கொண்ட ஒரு வாகனத்தை கொண்டு ரஷ்யாவின் வலிமையான போர் வாகனம் ஒன்றும் தாக்கி துவசம் செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. புடினுடைய போர் விமானங்கள் அந்த உக்ரைன் வாகனத்தை விட உறுதியானது, 4 மடங்கு கூடுதல் சக்தி கொண்ட குண்டுகளை செலுத்தும் திறனுடையதாகும் எனவும் வெளியாகிய வீடியோ ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்குதல் நடத்த உக்ரைன் வீரர்களின் எளிய குண்டுகள் ரஷ்யாவின் வலிமையான போர் வாகனத்தை வெடித்து சிதறுவதை காணொலியாக வெளியிட்டுள்ளார்கள்.
கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த இலங்கையின் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ நலத்துடன் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது கொழும்பில் உள்ள நரஹன்பிட்டியில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் நலமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பசில் மற்றும் அவருடைய மனைவிக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கொரோனா பூஸ்டர் தடுப்பூசியை போடவில்லை எனவும் அவருடைய மனைவிக்கு முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் சுகாதார வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. உக்ரைனில் ரஷ்ய படைகள் பின்னடைவை சந்தித்ததனால் விரக்தியில் அணு ஆயுதங்களை அந்த நாடு பயன்படுத்தும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்கா சிஐஏ இயக்குநரின் கருத்து எதிரொலித்துள்ள அவர் ரஷ்யாவை பயங்கரவாத ஆதரவு நாடு என பிரகடனப்படுத்துமாறு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை கேட்டுக்கொண்டுள்ளார். அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்திப்பதற்காக உக்ரைனுக்கு செல்லப்போவதாகவும் அறிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை கொலை செய்து அங்கு மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுள்ளதாக தொடர்ச்சியாக குற்றங்களும் சுமத்திப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். ரஷ்ய படையெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 3000 உக்ரைன் படையினர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 10,000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஒரு மாதத்திற்கு முன்னர் போரில் 1,300 உக்ரைனிய துருப்புக்கள் இறந்துள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எனினும் இதைவிட அதிகமாக ரஷ்ய படையினர் போரில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போரில் எத்தனை பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை உக்ரைனிய ஜனாதிபதி இன்னும் அறிவிக்கவில்லை. இதேவேளை உக்ரைன் போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் என கணிப்பது கடினம் என அவர் நேற்றிரவு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையிலேயே தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பொருளாதாரம் மற்றும் ரஷ்ய சமூகத்தின் உணர்வுகள் என்பனவே மோதலின் காலத்தை தீர்மானிக்கும் இரண்டு காரணிகள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். போர்க்களத்தில் உக்ரைன் இராணுவத்தின் வெற்றி உண்மையில் வரலாற்று முக்கியமான அளவுக்கு குறிப்பிடத்தக்க உள்ளது. எனினும் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து இன்னமும் சுத்தப்படுத்தப்பட்ட இந்த வெற்றி போதுமானதாக இல்லை எனவும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவின் தோசம் நீங்கி நல்லதொரு கிரகநிலை ஏற்பட்டுள்ளதாக பல ஜோதிடர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏப்ரல் 15 பின்னர் மகிந்த ராஜபக்ஷவின் தோசம் நீங்கும் என ஆரூடம் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் கடந்த வாரம் பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருந்த போதிலும் இந்த முடிவு மாற்றியமைக்கப்பட்டதாக அலரி மாளிகைக்கு நெருக்கமான தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ அனுராதபுரத்தை சேர்ந்த ஞானாக்காவின் ஆலோசனையை பெற மாட்டார் எனவும் தனக்கான புதியதொரு ஆஸ்தான ஜோதிடர்களை மகிந்த வைத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. சமகாலத்தில் அவர்களின் ஆலோசனைக்கு அமையவே மகிந்த செயற்பட்டு வருவதாகவும் கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. பிரதமரின் ஜோதிட செயற்பாடுகள் மற்றும் ஜோதிடர்களை ஒருங்கிணைக்கப்படும் நடவடிக்கைகள் பிரதமர் அலுவலக தலைமை அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.